கண்ணாமலை மண்டத்துல நாடகம் ஏற்கனவே நேரம் ஆச்சுன்னு பரபரன்னு பறந்துட்டு இருக்கான். இப்ப நீங்க பார்த்தாலு பேசுறதுக்கு நேரம் இருக்காதே. அம்மா, நேக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா அவ நாடகம் நடத்துற சபாவுடைய செக்ரட்டரியே நான் தான். ஒரு முக்கியமான விஷயம், இந்த க்ஷணமே அவனை பார்க்கணும். அவ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கானே. பாத்ரூம்ல தானே, அங்கேயே போய் பேசிக்கிறேன். இந்த பக்கம் சரி. போபோ போபோ, நான் தான் பாரத் கல்ச்சுரல் அகாடமி செக்ரட்டரி சாம்பு வந்திருக்கேன். சாம்பு சாரா, எங்க சார் இவ்வளவு தூரம் பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டீங்க? நாளைக்கு நம்ம சபாவில பேபி கோமலவல்லியோட டான்ஸ் ப்ரோக்ராம் ஏற்பாடாயிருந்தது. இப்ப திடீர்னு அதை கேன்சல் பண்ண முடிய ஆயிடுச்சு. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு தெரியுமோ, நேத்து மத்தியானம் 3:30 பேபி திடீர்னு குமாரி ஆயிட்டா. நாளைக்கு அவன் ப்ரோக்ராமுக்கு பயில உன் நாடகம் போடலாம்னு கேக்குறதுக்கு வந்தேன். அதான் அப்படி கேட்டீங்களா? சரி, அது நான் ஆட்டு பாக்கலாம். துண்டு துண்டு கொடுங்க. துண்டு துண்டு தானே, நானே தரேன். பெரிய சபா செக்ரட்டரினா இந்த கண்டராவியெல்லாம் பார்க்க வந்திருக்கு. சார், இந்த துண்டுல ஜரிகை எல்லாம் போட்டிருக்கு. இது குளிச்சு ரெடியாயி போட்டுக்க வேண்டியது. நான் துவட்டிக்கு துண்டு கேட்டேன். அப்படின்னா அரைகுறையாவே வெளியே வரப்போறிய? கிரகச்சாரம். நான் ஹால வெயிட் பண்றேன் பா. அப்போ நாடகம் இருக்கிற அன்னைக்கெல்லாம் இப்படித்தான் காலில கஞ்சி கூட்டிட்டு பறந்துட்டு இருப்ப போல இருக்கு. என்ன சார் பண்றது, 5:30 தான் ஆபீஸ் விடுறான். அதுக்கப்புறம் நாங்க குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகி 6:30 ஸ்டேஜுக்கு போனா தானே 7:00 நாங்க பஸ்ட் பெல் அடிக்க முடியும். ஆமா ஆமா. அம்மா, என்னடா ஆபீஸ்க்கு போறது இப்படி பறக்க மாட்டேன். என்ன விஷயம்? என்ன விஷயம்? நான் ஆக்ட் பண்ற டிராமா தியேட்டர் ரொம்ப தூரத்துல இருக்கு, திரும்பி வரதுக்கு லேட் ஆகும். அதனால நீ வெயிட் பண்ணாத, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தூங்கிடு. என்ன போன கண்ணுல பார்க்க கூடாத? இது நாடக போன் சார், ஒர்க் பண்ணாது. டம்மிய, அதான் சுத்தி சுத்தி ஆள் காட்டி வர சுண்டு வரல மாதிரி போயிடுத்து. அப்ப நானும் வரம்மா. எங்க உங்க அண்ணன்? அது இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தா? என்னடா பாவி, என்னடா டவல் கட்டிட்டு இருக்கிற? ஆமா, இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். உனக்கு என்ன ராஜா விட்டு கண்ணு குட்டி? ஆயா ஸ்கூட்டர்ல ஏறி வந்துருவேன். நான் பஸ் பிடிச்சு வரவானவன். அதான் வந்துட்டேல. இது என்ன சோப்பு வளம்புற மாதிரி, போய் குளிடா போடா. இல்லடா, குளிச்சிட்டு கிளம்பலாமா இல்ல குளிக்காத கிளம்பலாமான்னு சின்ன கன்ஃபியூஷன். ஜோசியர் கேப்பமா? அரஞ்சனா தெரியுமா, அங்க ஆடியன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துருப்பாங்கடா. நம்ம ட்ரூப்புக்கே நீ தான் இன்சார்ஜ். நீயே 6:30 போனேன்னா எப்படா உருப்பிடும்? 7:30 அண்ணன், உன்ன மேடையில நிக்க வைப்பேன். லேட்டா வந்தது கூட ஜனங்க மறந்துடுவாங்க. போய் குளிடா. நீ குளிச்சாச்சா? சத்தியமா குளிச்சேன். சாம்போயர் கூட பார்த்தாரு, வேணா கேட்டுப்பாரு. இதுக்கெல்லாம் அவரை போய் கேட்கணுமா? நீ குளிச்சா நான் குளிச்ச மாதிரி, நீ வேற நான் வேறையா? 20 நிமிஷம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா, 2 காஃபி. ப
வேணாம் ஒன்னு போதும் கோபண்ணா உங்க போட்டோ ஒண்ணு வேணும் கையெழுத்தோட இருக்கு எங்க இன்ஸ்டிடியூட்ல ஒருத்தி இருக்கா அவ உங்க விசிறி அவளுக்காக எனக்கு விசிறி எல்லாம் வேற இருக்காங்களா பேர் என்ன பால குச்சலாம்பாய் சரி வயசு என்ன இருக்கும் 46 ஏ உங்க அண்ணன் போட்டோ கூட வீட்ல இல்லனா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருப்பாங்க அம்மா காஃபி டேய் ஒரு காஃபி போடுன்னு நீ மட்டும் குடிக்கிற இப்பதான் நீ சொன்ன நீ வேற நான் வேறயா நான் குடிச்சானே நீ குடிச்சானே டேய் டேய் சரி குடிச்சு சீக்கிரமா வாடா மச்சோ என்னன்னா ஊசி காக்கில வர நேரம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து ஊசி வை மச்சோ நீ எவரையா செக்ரட்டரி வணக்கம்மா நான்தான் செக்ரட்டரி என்ன வேணும் செப்பு தானு இப்போ நாடகத்துல ஹீரோயினா நடிக்குது பாரு ஸ்ரீஸ்ரீ அது நான் பொண்ணு கேக்குறேன் நான் பொண்ண சினிமாவுல ஹீரோயினா புக் பண்றதுக்கு நாலு புரோデューசர்ங்க வர்றாங்க அவங்களுக்கு ஃப்ரண்ட் ரோல நாலு சீட் காவாலி இப்பு உன்ன பத்தி எனக்கு தெரியாது 15 வருஷமா சபா செக்ரட்டரியா இருந்துட்டிருக்கேன் இதுவரைக்கும் உன் பொண்ண ஒரு படத்துல துண்டு வேஷத்துக்கு கூட எவனும் கூப்பிட்டது இல்ல காம்ப்ளிமென்ட் டிக்கெட்லாம் வாங்கிட்டு போய் வெளிய வைக்கறிய பாச்சோ என்னண்ணா ஏன் செப்டா பாச்சூ செப்டானோ செப்டா செப்டா நீ எவர் தெரியதா பெட்டர் குண்டா பீமேஸ்வரராவ் கார் டிராமா பார்ட்டிலோ நேனுதான் ஸ்டேஜ் எல்லாம் கூட்டிட்டு இருந்தியே ஊరికి உண்டையா நேனுதான் ஹீரோயின் ஐயோ பீமேஸ்வரராவ் என்னண்ணா கம்பெனிய க்ளோஸ் பண்ணிட்டானே எல்லாம் தெரிஞ்சிந்தி கம்பெனி க்ளோஸ் చేసి லைஃப் பூரா நன்னே ஹீரோயினா చేస్తున్నారు கர்மண்டா பாச்சோ கொண்டா அப்படியே மொத்தமா அம்மா கையில கொடுத்துருவோம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே கூப்பிட்டு நன்னா பாருங்க இதுல எத்தனை உண்டி என்ன ஆரம்பிச்சனா டிராமா முடிஞ்சிரும் சீக்கிரமா ஆ யாரையா நாடகம் நடத்துறது நான் தான் ஆ வணக்கம் வணக்கம் நாளைக்கு பேர் என்ன மகாபாரதத்தில் மங்கதா ஆ நல்லா இருக்குமா இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டிலயே இதான் பெஸ்ட் நாடகம் அப்படியா யாரையா நடிக்கறா நம்ம பொண்ணு ஸ்ரீ ஸ்ரீ ஹீரோயினோ தரவாத அந்த கோபு பாபு ஆ எல்லாம் சினிமால நடிக்கறங்களா சினிமாவுல நடிப்பாங்க என்ன ரேட் என்ன உள்ளூர்ல 1000 ரூபாய் கொடுக்கற உண்டண்டி எதுக்கு அது ஒண்ணு இல்ல என் ஊரு காட்டுமன்னார் கோயில் நான் ஏன் வந்தேன்னா குளுங்கோ மெட்ராஸ்ல பொழப்பு தேடி வந்தேன் ஏதாவது சீன் எடுக்கிற வேலை இருந்தா நல்லா இருக்கும் இந்த லட்சணத்துல குளிக்காம வேற வந்திருக்கேன் நான் என்ன போதும் ஐயோ என்னப்பா சுருதி சேர்க்கறீங்களா டிராமா முடியறதுக்குள்ள சேர்த்துருவீங்கல்ல சொல்லுங்க பாய் நான் பாய் இல்லடா வியாசர் வியாசர் சொல்லுங்க வியாசர் மகாபாரதத்தை எழுதிடுவோம் இந்த மாதிரி மகாபாரதம் நடக்கறான் இல்ல நான் சொல்றான் இல்ல ஆமா உங்க வார்த்தையே சரியில்லை மகாபாரதம் எங்கிறது சரியா இருக்க போது அதுக்கு இல்லப்பா மகாபாரதத்துல சகுனிய பகர ஆட சொன்னா யாரோ ரெண்டு பேர் வந்து மங்காத்தா ஆட விட்டுட்டாங்க மங்காத்தா ஆ மங்காத்தாவா பறக்காத போடு 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 எல்லா விதமான சூதுக்கு தயாரா நீங்க எந்த விதமான சூதுக்கும் நான் தயார் சூதாட்டத்துக்கு பேர் போனவர் என் மாமன் சகுனி என்பது உங்களுக்கு தெரியாது போலும் இந்த சரித்திர நாடகத்துல இதே ஒரு கலாட்டா டயலாக் விட்டா சிரிச்சே மழுப்பிடுவீங்களா வாங்க வாங்க விளையாடலாம் இதை எப்படி ஆடுவது குந்திகிட்ட விளையாடணும் குந்தி தேவிக்கு இந்த விளையாட்டு தெரியாதே யோ குந்திகிட்டனா இப்படியா குந்திக்குன்னு நடந்து கொண்டு தமிழே தெரியாது இந்த பசங்களுக்கு கலியுகத்தை சேர்ந்தவர்கள் நம்மை மிகவும் கஷ்டப்படுத்துகிறார்கள் யோ அப்படி என்னைய கஷ்டப்படுத்திட்டோம் நீ இது மாதிரி உட்கார்ந்ததே கிடையாது என்ன பந்தயம் நாடு நகரம் வீடு வாசல் 100 சகோதரர்கள் ஏன் என் மாமன் சகுனியும் பணையமாக வைக்க நான் தயார் உருவிக்கே உருவிக்கே என்றால் ஐயோ உருவிக்கே என்ன எடுத்துக்கணும் அத்தையா இருந்தாலும் தமிழே தெரியாது போலுகுதே என்ன நம்பரே இதில் 6 என்று இருக்கிறது இது கூட தெரியுமா உனக்கு சூதில் மன்னன் ஆ போடு 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 உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே ஆறு மாமகாலி 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 தோத்தேன் எல்லாவற்றையும் இழந்தேன் தர்மப்படி நான் உங்கள் அடிமை கொடுத்துரு தர்மராய சார் வாங்க நீங்க தான் இனிமே அர்ச்சனாபுரத்துக்கு ராஜா இன்னாங்க ஏறி அந்த சிம்மாசனத்துல குந்துங்க ஆஹ்
தந்திரி மாதம் மும்மாரி போயிருக்கிறதா? ஏறி உட்காந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, மாதம் மும்மாரி போயிருதா சோமாரி? ராஜா நான் அப்படிதான் கேட்கணும். யாரங்கே யாரங்கே? வீடத்தை தூக்கிட்டு பாரு, தெரியும். நீதானா நாட்டியம் ஆரம்பமாக? நாட்டியமா? சல் மகன ரங்கானி குனாகு ஜோடி கலந்தனு கதரா. என்ன நீங்க வந்துட்டீங்க? பாப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்ல, அதுக்கு நான் வச்சானா அட்ஜஸ்ட். என்ன உடம்புக்கு? சல் மகன ரங்கானி குனாகு ஜோடி கலந்தனு கதரா 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 கதரா. இந்த மாசம் மொத்த டிராமா 18, அதுல உள்ளூர் 15, வெளியூர் 3. வரவு இதுல இருக்கு, செலவு அதுல இருக்கு, பாக்கி பணம் 1900 ரூபாய் பேங்க் பாஸ்புக். இந்த செலவழிச்ச பணத்துக்கெல்லாம் வவுச்சர்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன்ப்பா. கொடுத்த பணத்துக்கு மட்டும்தானே வவுச்சர்ஸ் இருக்குதுல்ல? ஆமா, ஏன் அப்படி கேக்குற? நம்மளால உங்களுக்குள்ள ஏன் தகராறு? ஏய், உனக்கு இவன் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்? இப்ப அதெல்லாம் எதுக்குப்பா சொல்லி? எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்? 60 ரூபாய். எவ்வளவு கொடுக்கறான்? அத விட்டேன் சொல்லி. எவ்வளவு கொடுக்கறான்? 50. எவ்வளவு வாட்ச் வருவாங்க? 60. நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன். பாய், வெளியே போங்க. பாபு, உன்னை காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. ப்ரூப் நல்லா நடக்குதுங்கிற எண்ணத்துல தான் சொன்னேன். நம்மளை மிஸ்டேக் பண்ணிக்காது. வந்து சரி போங்க. உனக்கு உங்க அப்பா சேர்த்து வச்ச இந்த வீடு இருக்கு. ஆபீஸ்ல 1000 ரூபாய் சம்பளம் தராங்க. டிராமா நடிக்கிறது உனக்கு பொழுதுபோக்கு. ஆனா நான் அப்படி இல்லை. என் சம்பாத்தியத்தை நம்பிதான் என் வீடே இருக்கு. ஆபீஸ்ல மாசம் 700 ரூபாய் சம்பளம் தராங்க. கல்யாண வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்கா. இந்த நாடகக்குழுவை நான் ஆரம்பிச்சதுக்கு காரணமே மாசம் 300-400 ரூபாய் பணம் கிடைக்கின்றது தான். அது முடியாதுன்னு சொல்லு, ட்ரூப் எழுத்து முடியலாம். பாபு, இல்லைன்னா மொத்த ட்ரூப்பையும் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் விளைவிக்கிறேன். போடா முட்டாள், நீ இல்லாம இந்த ட்ரூப்பை நான் தொடர்ந்து நடத்துவேன்னு நினைக்கிறேன். வெளியே சொன்னா வெக்க கேடு. இந்த மாசம் என் தங்கச்சிக்கு டைப்ரைட்டிங் ஸ்கூல் கூட பணம் கட்டல. அதுக்காக நம்ம ட்ரூப்ல வேலை செய்யற ஒருத்த சம்பளத்துல இருந்து கையாடல் பண்றது கேவலம் இல்ல? உங்ககிட்ட வேற எந்த கட்ட பழக்கமும் இல்ல. இந்த சுயநலம் தான். என்னடா பெரிய சுயநலம்? அவன் சொல்றதுல என்ன தப்பு? 3 மணி நேரம் நாடக மேடையில மாரடிச்சுட்டு அதுக்கு ஏதாவது பணம் கிடைக்காதான்னு எதிர்பார்க்கறான். அவன் சொல்ற சரிதானே? போமா, விவரம் தெரியாம பேசாத. வசன புத்தகத்தை பாக்குறதுக்கு பதிலா வரவு செலவு புத்தகத்தை பார்த்ததுனால எத்தனை நாடக கம்பெனி தேங்காய் மாதிரி சிதறி போயிருக்கு தெரியுமா? உனக்கு என்ன பணம் தானே வேணும்? நான் தரேன். நீ ஏன் பணம் தரணும்? உன்னை விட்டு பிரிய முடியாத பாவத்துக்காக. நீ இல்லாம ஸ்டேஜில் ஏறது எனக்கு நினைச்சு பார்க்கவே பிடிக்கல. எப்படியோப்பா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்தா சரி. காஃபி சாப்பிடுறா? காஃபி கொடு. வெளியூர்ல இருந்து டேட்டு கேட்டு லெட்டர் வந்திருக்கு பாரு. திருச்சியில இருந்து 2 டிராமா கேட்டிருக்காங்கடா. 2 டிராமா கேட்டிருக்காங்க. என்ன ரேட் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுக்கு போட்டா நம்ம கட்ட முடியாது. 1000 ரூபாய் மேல கொடுத்தா ஓகே, இல்லனா வேணாம் சொல்லிடு. நீ அது மதுரை சங்கீதா. போன மாசம் தானே போயிட்டு வந்தான். அதுக்குள்ள போனா போர் அடிக்காது, ஆடியன்ஸுக்கு பார்க்கவே மாட்டான். அப்புறம் அடுத்த மாசம் ஓகே இருந்தா போலாம். சேலம் போயிட்டு வரலாம்யா, நல்லா இருக்கும். பஸ்ல போயிட்டு வரலாம், நோ ப்ராப்ளம். இந்தா இதுக்கு வரணும்னு எழுதி போடு. அம்மா, நீ சாயந்தரம் டிராமா எங்கடா? உதப்ப எத்தனை வாட்டி சொல்றது நடிகர் சங்கத்துல? சரி, டிராமா எல்லாம் ரெடியா? இல்ல ஒரு உருப்படி தேராத போல் இருக்க. யாரு? நடிகை ஸ்ரீஸ்ரீ வீட்டுக்கு போயிருந்தேன். அவ அம்மா ரோஜாதேவி சொல்லிட்டா. அறிவு இருக்காடா உனக்கு? நம்ம ட்ரூப்புக்கு அதெல்லாம் இருக்குப்பா. அரஞ்சேனா தெரியுமா?
லேடி ஆர்டிஸ்ட் வீட்டுக்கெல்லாம் போய் நின்னு ட்ரூப் பானத்தை வாங்காதேன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். என்ன நீங்க என்ன ரொம்ப மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க? நான் வேணுட்டேவா வீட்டுக்கு போனேன். என் வேலை உனக்கு தெரியும், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை. ரோட் ரோடா அலைஞ்சேன். இன்னைக்கு மத்தியானம் எக்கச்சக்க தாகம்னு ஏதோ ஒரு கதவை தட்டினேன், கதவை திறந்தா உள்ள இருந்து ராஜாதேவி வர. இன்னைக்கு சாயங்காலம் லேடி ஆர்டிஸ்ட் என்ன பண்றது? கைவசம் ஒரு அட்ரஸ் இருக்கு, செவ்வந்தின்னு ஒரு அம்மா, நம்பர் 17 தசரதபுரம் அடையாறுல குடியிருக்காங்க. சிங்கப்பூர்ல பெரிய கோடீஸ்வரியா ஒரு நாலு பொண்ணுங்களோட இங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அதுல ஒண்ணு நம்ம டிராமாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா தொழில் சுத்தமா இருக்கும்னு தோணுது. என்னடா கோடீஸ்வரிங்கிறா, அழகா இருந்தாலும் இருப்பா. பணமும் கொடுக்க வேண்டாம். சரிப்பா, ரெண்டு காஃபி வர, நீயே குடிச்சிருக்கா. போங்கடா போங்க. கோடீஸ்வரின்னு உடனே ஒரு அலைச்சல. அவ செவந்தி இல்லடா, செலந்தி. செமிக்க மாட்ட போறீங்க. அவ கோடீஸ்வரி தான், ஆனா கோடி பணத்தொகையால இல்ல. ஏப்பா, இங்க இந்த தசரதபுரம் எங்க இருக்கு? தசரதபுரமா? அதான் ராமர் லட்சுமணர் கனகா வந்துக்கிறீங்க. படா குஷிதான் போலக்குது. என்ன குஷி குஷிக்கிறேன்? ஆமா, அங்க யாரு வீட்டுக்கு போனா? செவந்தின் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாலு பொண்ணுங்க. ஐசால அங்கிட்டு கில்லடிக்க மாட்டீங்க, கரெக்டான ரூட்டுக்கு தான் வந்துக்கிறீங்க. தா உன் வண்டி அப்படி ஓரம் கட்டிட்டா, நம்ம வண்டியில வந்து குந்தியா அந்த ஸ்பாட்லயே தள்ளி விடுறா. தள்ளி விட்டுறியா? ஏன் உங்க வீடு பள்ளத்துல இருக்க? வண்டிய ஓரம் கட்டிட்டு வா. நீ ஏன் வண்டி என்ன ஸ்கூட்டர் போதா? புரியாத ஆளா கிரியடியா? இந்த வண்டி எல்லாம் போலாம் பாக்க. போலீஸ் பிடிச்சுக்காதா? என்ன போலீஸ் கிளீஸ்னா? ராம போட்டா என் போலீஸ் பிடிக்கிறான்? இத பாருப்பா, நாங்க லைசன்ஸ் வாங்கி தான் இதெல்லாம் செய்யறோம். அடங்கோபுராடா, இதுக்குல அங்கட லைசன்ஸ் கொடுக்கறாங்களா இப்பா? அப்படினா நாளைக்கு நான் ஒண்ணு வாங்கி வண்டிதா. ஓஹோ, நீங்களும் டிராமா சம்பந்தப்பட்டவரா? அங்க நடக்காத டிராமாவா? வந்து பாரு மச்சி, எல்லாம் மொயிலியும் நடக்குது வா. டா இந்த மச்சி ஏறு மேல, டா நீ வா. வேலை ஈஸியா முடிஞ்சிடும். வா பெரிய மச்சி, வா. வா வா வா, இதான் நம்ம செவந்தி அக்கா வீடு மச்சி. பாவம், இவ்வளவு தூரம் அலைஞ்சு வீடெல்லாம் காட்டிருக்கீங்க. டே சேஞ்ச் இருக்கடா, சில்லற இருந்தா கூட இந்த பாரு. கஸ்டமர் கிட்ட கை நீட்டி காசு வாங்கினா அக்கா கோவிச்சுக்கும். மாச கட்சியில மாப்பிள்ள மொத்தமா கணக்கு போட்டு குத்துறோம். யகா செவந்தி அக்கா கிராய்க்கு வந்துக்குது வா. மயிலாப்பூருக்கே போனதில்ல, இந்த வீட்டு படியே தாழ்ந்தது கிடையாது. சிங்கப்பூர்ல இருந்து அடிக்கடி கப்பல்ல வர கஸ்டமர் எல்லாம் எங்க வீட்டுலதான் தங்குவாங்க. நடிப்பாங்க நடிக்கிறதா? அதாவது நாடகத்துல யாரு நடிப்பாங்க? நாடகமா? என்னடா சொல்லுவேன்? அதான் சொரண் என்னடா வேமா. நீங்க அந்த மாதிரி கேவலமான தொழிலுக்கெல்லாம் நாங்க போறவங்க இல்ல. பாருங்க, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. நாங்கெல்லாம் அமெச்சூர் டிராமா ஆர்டிஸ்ட், தொழில் முறையில் இல்லாத நடிகர்கள். தொழில் முறை தெரியாத பசங்க? ஐயோ, அப்படி இல்லைங்க. ஆமாங்க, இந்த வீட்டுல நடிகைகள் இருக்கிறத சொல்லி யாரோ தப்பா அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் கொடுத்தவ யாரு? வாசு வாசு, நாங்க வரங்க. வரியா? துட்டை வச்சிட்டு போ. துட்டா? துட்டு எதுக்குங்க? துட்டு எதுக்கா? அடே துளுக்கானோ. ஜகா என்ன சொல்றானுங்க? கோயந்த பாத்துக்க. போயிட்டு வரோம் சொல்றாங்க. தக்கமா தகராறு பண்றானுங்க. ஏன்டா டாய், அக்கா கேட்காதுக்கு முன்னே எல்லாரும் கைட்டிட்டு போவாங்க. துட்டை நீ என்னடா? இல்லீங்க, நாங்க சும்மா வந்து இங்க நின்னு அந்த பொண்ணுங்களும் வந்து நின்னு நாங்க பார்த்தோம். அவ்வளவுதான், இதுக்கு எதுக்குங்க? பாத்தீங்க இல்ல, அதுக்கே கக்குடா துட்டு. பஸ் ஸ்டாண்டு போறா கூட தான் பொண்ணு நிக்கிறாங்க, காசா குடுக்கறோம். என்னடா ராங்கா பேசுற? அக்கா உன்ன பஸ் ஸ்டாண்டு கிராக்கிங் சொல்றான் பாத்தியா? இருங்க இருங்க, உங்ககிட்ட இருக்கிற சில்லற என்ன குடுத்துட்டு போடுவோம். இங்க நாங்க வருவோம்னு எதிர்பார்க்கல. 40 பைசா தான் இருக்கு, இத வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுறீங்களா? அண்ணே கோச்சுக்காதீங்க. ஒரே குருபானி, நம்ம பாப்பாக்கு பாகவே மேக்கப்பு. ஏமி உன் தொழிலுக்கு நான் வரேனா? நம்ம தொழிலுக்கு நீ ஏன் வர? உட்காரு. மேக்கப் பாகவேரா? ஆமா, பாப்பாக்கு தெலுங்கு படம் ஷூட்டிங், இன்னைக்கு டிராமாவுக்கு மேக்கப்புக்கு வராதுன்னு சொன்னாங்களே. ஷூட்டிங் உண்டி,
అక్కడ హీరో బాగలేదు నాకు పిడికిలే అందుకే షూటింగ్ క్యాన్సిల్ చేస్తాను నా వేరే విధంగా గెలు పెట్టరే ఏం గెలు పెట్టావ్ మేకప్ వేయ్ ఎందుకు కొడతారు వెన్న సంజయ్ తరీమా உங்களுக்கு பதிலா வேற நடிகையோட அட்ரஸ் குடுறானா சபப்பு விளக்கு வேறையா காமிச்சிட்டாங்க எங்களை மரியாதையோட போய் அண்டர் வேரோட திருப்பி வந்தோம் நாங்க ஏய் சீக்கிரம் போட போய் மேக்கப் போடு இந்த சேரை விட்டு மூஞ்சிக்கு மட்டும் மேக்கப் போட்டு அனுப்புங்க பாய் ரமணுவு ரா யாரவ ரமணு வாசு பையா என்ன பாய் அந்த அட்ரஸ் எங்க இருக்குது பாபு மேக்கப்புக்கு வா ஒழுங்கா நாலு சீனி வளராம பேச அப்புறம் தரேன் சொந்தாய் என்னடா இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு கதக்களி ஆட போற நீ டேய் வெளியூர் ப்ரோக்ராம் ஏதா இருந்தா முன்னாடியே சொல்லிடுறேன் என்ன லீவு கிடைக்கிறது கஷ்டமா இருக்க கஷ்டமா எங்க ஆபீஸ் மேனேஜர் ஒரு பஞ்சாபி டிராமான்னா கேகேன்னு கேக்குறான் அவன் எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர்ல அனுப்பிடலன்னா அவன் என்ன அனுப்பிடுவான் போல் இருக்கு அது சரி அப்புறம் இருக்கட்டும் ஜிகே ஏற்கனவே பாதி பாட்டில் குடிச்சிருக்கு டிராமா நடக்காது மீதி பாட்டில் ஒழிச்சு எவாபரேட் ஆயிடுச்சா மேக்கப் கலை டிராமா கேன்சல் என்னடா அது செக்ரட்டரி கிட்ட பணம் இல்லையா நாளைக்கு தரேங்கறாங்க எப்படி நம்புறது எமேமி துட்டு இல்லடா துட்டு இல்லடா நம்ம பாப்பா ஆட்டு செய்யாதப்பா மேக்கப் கலக்கிற தேங்காய் கொண்டா குர்பானி ஏய் இருபானி எதுக்கா மேக்கப் கலக்கறீங்க என்ன அது விளையாட்டு துட்டு இல்லடா யார் சொன்னா பாபு கார் செப்டரடா ஏண்டா செப்பினா எவண்டா நம்ம செக்ரட்டரி நான் தாங்க செக்ரட்டரி சாரி நுப்பா டப்பு இல்லடா சும்மா இருக்க மாட்டீங்க என்ன ஆச்சுங்க ஏதோ கலையரத்துல உங்க டிராமாவ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் டிக்கெட் எல்லாம் வித்து போச்சுங்க பணத்தை கொடுக்காம எங்கயோ போயிட்டான் வேணா இந்த செயினை வச்சுங்க நாளைக்கு பணத்தை கொடுத்து திருப்பி வாங்கிக்கிறேன் பாருங்க டேமே ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கொடுங்க நீங்க ஏங்க பணம் இல்லாம எதுக்குங்க நாடகம் எல்லாம் நடத்த வர்றீங்க நீங்க அடுங்க பாபு என் பேர் கோபு ஆ கோபு இந்த டிக்கெட் வித்தவன் இப்படி அநியாயமா மோசம் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் சரி நீங்க எதிர்பார்க்கல நாங்க இப்ப டிராமாவ கேன்சல் பண்ணிட்டோம்னா ஐயோ என் மானமே போய்டும் சார் அது போட்டோம் நாளைக்கு நீங்க பணத்தை கொடுப்பீங்கங்கிறது என்ன நிச்சயம் அப்படிலாம் இல்ல சார் யூ நோ ஐ அம் எ வெரி டீசன்ட் லேடி எப்பயாவது நாடகத்தை நடத்தி கொடுக்க சொல்லுங்க சார் வேணா உங்க கால்ல வேணாலும் விழறேன் ஐயோ இருங்க இருங்க நான் உங்களை நம்புறேன் ஆஹாஹா நே நம்பலேது குர்பானி தேங்கன கொண்டா சும்மா கத்தாதீங்க உங்களுக்கு வேண்டியது சம்பளம் தானே அவனோ இந்த ஆபீஸ் சம்பளம் இந்த பரிசு நிறைய இருக்கு இத வச்சுங்க இவங்க எல்லாம் நான் ஃப்ரீயா ஆக்ட் பண்ண சொன்னா கூட பண்ணுவாங்க நீங்க தான் அதெல்லாம் டேய் இத பாருங்கடா நாடகம் கேன்சல்ங்கற வார்த்தையை சும்மா அப்படி ஈஸியா தூக்கி போடாதீங்க அங்க 1000 பேர் காசு கொடுத்துட்டு உட்கார்ந்திருக்கானே அவன் ஞாபகம் வச்சுங்க என்ன காரணமா இருந்தாலும் நாடகம் நடந்தே ஆகணும் நானே செத்து போயிட்டேன் வச்சுங்க என் பாடியை தூக்கி போட்டு நாடகத்தை நடத்தணும் தெரியுதா அப்படி எல்லாம் செப்போது பாபு சார் நீங்க பணத்தை அனுங்க நாடகம் நடக்கு நீங்க போங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க இந்த குடிப்பழக்கம்லாம் எந்த குடிப்பழக்கம் ஐயோ ஜிகே பாட்லு பாகுந்தே ஏன் இது ஹேவர்ட்ஸ் அவனு ஒரே சேர்க்கற படுத்து இன்டர்வியூ வாங்கிக்கப்போ டப்